Welcome to Cook with AGS. இன்னைக்கு capsicum fry எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குடமிளகாய் ரெண்டு எடுத்துக்கறேன், கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். தேங்காய் ஒரு அரை கப் இருந்தா போதும். கடுகு ஜீரகம் இதெல்லாம் வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க, கடாயை வச்சிட்டு இதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஆயில் இருந்தா போதும். இதில் கடுகு போட்டுடலாம். கடுகு பொரியட்டோம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துடலாம். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். இதில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுன்னா கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் இருந்தால் போதும். இதை தட்டி வச்சுருக்கேன், இதே மாதிரி செஞ்சு போட்டுக்கோங்க. ராஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்குங்க இஞ்சி பூண்டை. அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள். மசாலாவை இப்படி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாய் சேர்த்துடலாம். ரெண்டு குடமிளகாய் கரெக்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். லைட்டாக அப்படியே ஃப்ரை பண்ணி விடுங்க. காய்க்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா இருந்தால் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். தேவையில் தேங்காய் திருவினது போட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸில் குக் ஆகிடும். இது லிட்டு வச்சுலாம் க்ளோஸ் பண்ணிடாதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே குக் பண்ணுங்கள். குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் கொத்தமல்லி தழை போட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். சர்விங் பிளேட்டில் மாற்றிடலாம். காப்சிகம் ஃப்ரை ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. சாம்பார் சாதம், ரசம் சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரம் டைஜஷன் ஆகக்கூடிய சைட் டிஷ் இது. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.